வெல்கம் டு தி சேனல் ரெயின்போ ரைன் ஸ்பைசஸ். இன்னைக்கு சேனல்ல வந்து நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த செடி எப்படி நட்டுறோம், என்னென்ன செடி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம செடி வாங்க போன நர்சரியை வந்து ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாங்க. அவங்க கிட்ட வந்து பூச்செடி, அழகுக்கு வைக்கிற செடி, க்ரோட்டன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி பழங்கள், அந்த மாதிரி எல்லா செடியுமே அவங்க கிட்ட இருந்துச்சுங்க. நம்ம அங்கே தான் வாங்க போகிறோம். என்னென்ன வாங்குறோம்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு செண்பகம் வந்து ஒரு நல்ல செடியாக பார்த்து வாங்க போகிறோம். நம்ம வந்து எலுமிச்சஞ்செடி நல்லா சார் இருக்கிற நல்லா பெரிய பழமாக வர மாதிரி ஹைப்ரிட் செடியாக பார்த்து எடுக்க போகிறோம். இது செங்கோயா, வெளியும் சிவப்பு உள்ளேயும் சிவப்பு. கொய்யால வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, அது என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு கேட்டுட்டு நமக்கு வேணுங்கிற வெரைட்டிஸ் வாங்கிக்கலாம். இது வந்து அது வந்து உள்ளேயும் பிங்க் வெளியிலயும் பிங்க். இல்ல இல்ல, கருங்கொய்யாங்கிறது அது. அது வேண்டாம். இது உள்ளுக்குள்ள பிங்க் கலர். அது எவ்வளவுங்கது? 250 ரூபாய். இதுதான் அந்த செங்கோயாவா? செங்கோயாங்கிறது அதுவும் செங்கோயா சொல்லுவாங்க. இன்னும் நாட்டு கொய்யா வந்து கடையில் விக்கறாங்களா? அதுதான் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள மட்டும் சேர்ப்பு அங்க இருக்கு. அதே பழனி பன்னீர் கொய்யா கேட்டீங்கன்னா உங்களுக்கு காய் வந்துடும், பிஞ்ச் இருக்கும். இது வெள்ள கலர். இது வெள்ள உள்ளுக்குள்ள வெள்ள. ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பழனி கொய்யாவா? பழனி ஆயிடுது கொய்யா. இதுல ஒரு நல்ல இத அது என்ன தெரியும், இது நல்ல தட்டு சோடுது. ரொம்ப ரொம்ப. இது எப்படி நீங்க மண்ணெல்லாம் மாத்துவீங்களா? இது இவ்வளவு சேல்ஸ் நான் பண்ற வரைக்கும் இப்படியே இதே கவர்ல தான் இருக்கும். அவ்வளவுதான். இது சாப்பாடே அவ்வளவுதான். என்ன தண்ணி மட்டும் தான் ஊத்துவீங்களா? தண்ணி ஊத்துவோம். எப்ப ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அதுக்கு முன்ன உரம் போட்டு. மாங்கன்னு வந்து எங்களுக்கு காயாவும் நல்லா இருக்கணும், நல்லா பழமாவும் நல்லா டேஸ்டா இருக்கணும். அதுக்காக வந்து என்னென்ன மாம்பழம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க போறோம். இதுல வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க மாங்காயில. ஒரு வருஷம் மரம் செஞ்சு ஆகிற வரைக்கும் கொடுக்குறாங்க. பூ உருப்பு கிள்ளி விட்டாச்சுன்னா அடுத்து அந்த சாப்பாடு போற மரமே சாப்பிடும். சரி, வேறங்க வேற சுவீட் லெமன் எது வேணுங்களா? சப்போட்டா இருக்கு. இதுல ஒரே வெரைட்டி தானா? இதுல எல்லாமே பால் சப்போட்டா தேன் சப்போட்டா. பால் சப்போட்டா தேன் சப்போட்டா. நீலக்காய், உருண்டைக்காய். உருண்டைக்காய் வேணும். உருண்டைக்காய். இது எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? இலைதான் நீல சப்போட்டா இலை நறுகி போயிடும். புரண்ட சப்போட்டா காய் போயிடும், இலை போயிடும். இலை கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி. சரி, இப்ப இந்த பிஞ்சு எல்லாம் போய் தட்டி விட்டுருவாங்க. நீங்க இந்த அளவுக்கு உயரம் வர்ற வரைக்கும் மரத்து வர வரைக்கும் சைடு அல்லவாத கூட வெட்டி விட்டுதான். அதுக்கு மேலதான் நீங்க 5 வாதம் 6 வாதம் என்னாலும் விட்டுருக்கோம். சரிங்கக்கா. கொய்யா வாங்கியாச்சு, சப்போட்டா வாங்கியாச்சு, மாங்காய் வாங்கியாச்சு, செண்பகம் வாங்கியாச்சு. இப்ப நம்ம நர்சரியில வாங்க வேண்டிய செடி எல்லாம் வாங்கிட்டோம். இப்ப தோட்டத்துல கொண்டு போய் நட்ட வேண்டியதான். வாங்க தோட்டத்துக்கு போலாம். இன்னைக்கு வந்து நாங்க ஒரு 6 செடி பர்சேஸ் பண்ணிருக்கோம். என்னென்ன செடி வாங்கியிருக்கோம்னு பாக்கலாம். இது வந்து ரோஸ், இது வந்து பட்டன் ரோஸ், குட்டி குட்டியா போக்குள்ளாங்க அந்த ரோஸ். இது வந்து ஆல்ரெடி வந்து ரெட் ரோஸ் இருக்கு, அதனால வந்து இது ஒரு ஆரஞ்சு ஷேடு மாதிரி இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லி இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து மாங்கண்ணுங்க. இது எல்லாமே வந்து 6 மாசம் ஆன செடி தான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் வரைக்கும் இந்த எந்த செடியும் வந்து காய் காய்க்கிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 6 மாசம் ஆன கண்ணு தான். இது வந்து மாங்கண்ணு, இது பங்கனப்பள்ளி மாங்காய். இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, செந்தூர், கோமாங்காய், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நாங்க வந்து பங்கனப்பள்ளி அந்த பழம் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும், எங்களுக்கு அந்த பழம் தான் பிடிக்கும். அதனால வந்து எங்களுக்கு இந்த கண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி பங்கனப்பள்ளி கண்ணு வாங்கியிருக்கோம். இது வந்து எல்லாமே இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. எல்லா கண்ணும் ஒன்னாதான் வச்சிருக்காங்க, ஆனா வந்து இந்த இலையை வச்சே வந்து அந்த நர்சரிக்காரங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒவ்வொரு இலை வந்து அப்படியே ஷார்ப்பா இருக்கு, ஒரு இலை வந்து ப்ராடா இருக்கு,
அந்த மாதிரி எல்லாம் டிஃபரன்ஸ் வச்சு அவங்க கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இது வந்து பங்கனப்பள்ளி. அடுத்தது வந்து இது செண்பகம். இது வந்து அந்த ரெண்டு கலர் இருக்கும், ஒயிட்டு மஞ்சள். நாங்க வாங்கியிருக்கிறது வந்து மஞ்சள் செண்பகம் தான் வாங்கியிருக்கோம். எல்லாத்த விட வந்து இந்த செண்பகம் தான் காஸ்ட்லிங்க, 400. மத்ததெல்லாம் வந்து அரௌண்ட் 250 தான். இது மட்டும் 400. இதுவுமே வந்து பூ வர்றதுக்கு வந்து 2 வருஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இது வந்து சப்போட்டா. இதுல வந்து 2 வெரைட்டிஸ் இருக்காமா, ஒன்னு வந்து தேன் சப்போட்டா, இன்னொன்னு பால் சப்போட்டா. நாங்க வாங்கியிருக்கிறது வந்து தேன் சப்போட்டா. இது வந்து பழம் நல்லா உருண்டையா நல்லா பெருசா வரும். ஆனா இது எல்லாமே வந்து ஹைபிரிட் தான், எல்லாமே வந்து 2 வருஷம் அந்த மாதிரி சீக்கிரமா காய்க்கு வர மாதிரி கண்ணுங்க தான், அதனால எல்லாமே ஹைபிரிட் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து நாங்க வாங்கியிருக்கிறது தேன் சப்போட்டா. இது வந்து பழம் நல்லா குண்டா பெருசா வரும், டேஸ்ட் வந்து நல்லா செம இனிப்பா இருக்கும். இதுலயுமே வந்து அந்த லீஃப் மட்டும்தான் டிஃபரன்ஸ், அதை வச்சுதான் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது இது வந்து எலுமிச்சங்கண்ணுங்க. இது வந்து ஹைபிரிட், இது வந்து ஒரு 2 வருஷத்துல காய்க்கு வந்துரும். இது வந்து ரொம்ப சின்ன கண்ணிலயே வந்து காய் காய்ச்சிரும், இன்னும் ஒரு 6 மாசத்துலயே வந்து காய் வந்துரும். ஆனா வந்து செடி இன்னும் நல்லா ஹெல்தி ஆகணும், சத்தெல்லாம் வந்து செடிக்கு இறங்கணும் அப்படின்னா வந்து ஒரு 2 வருஷத்துக்கு வந்து காய் காய்க்க விடக்கூடாது. இது வந்து ஹைபிரிட் தான், சீக்கிரம் காய்க்கு வந்துரும். அப்புறம் இது வந்து கொய்யாங்க. இது வந்து அந்த பழனியில வரும்ல அந்த ஆயக்குடி கொய்யா, அந்த கொய்யாதான் நாங்க வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுலயும் வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து அந்த செங்கொய்யான்னு சொல்லுவாங்க, உள்ள சிகப்பு கலர்ல இருக்கும், வெளியில நார்மல் கொய்யா பழம் மாதிரி இருக்கும், அது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி வந்து உள்ளயும் சிகப்பா இருக்கும், வெளியிலயும் சிகப்பா இருக்கும். இது வந்து நார்மல் ஆயக்குடி கொய்யா, உள்ள வந்து வெள்ளையா இருக்கும், வெளியில நார்மல் கலர் இருக்கும். சோ இந்த 6 செடி தான் நம்ம இன்னைக்கு வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து நம்ம இப்ப நம்ம தோட்டத்துல நட்ட போறோம். எப்படி நட்டுறோம் பாக்கலாம், வாங்க எங்க எங்க நட்டுறோம் பாக்கலாம். இப்ப நம்ம எலுமிச்சங்கன்னு வச்சாச்சு, அதுக்கப்புறம் இது வந்து செண்பகம், இது வந்து கொய்யா கண்ணுங்க. இப்ப 3 கண்ணு வச்சாச்சு. இப்ப வந்து இங்க ஒரு குழி தோண்டிட்டு இருக்காங்க. இது இன்னும் என்ன செடி வைக்கிறதுன்னு பிளான் பண்ணல, பிளான் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன். இது வந்து ஆல்ரெடி இங்க பப்பாளி கண்ணெல்லாம் நிறைய இருக்கு, ஒரு 3 கண்ணு பப்பாளி கண் இங்க இருக்கு. இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு செடி வைக்கலாம் அப்படின்னு, ஏன்னா இந்த வழியில வந்து வாய்க்கால் போகுது, அதனால வந்து இது பக்கத்துல வச்சா அப்படியே எல்லா செடிக்கும் வந்து தண்ணிக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வந்து பப்பாளி கண்ணு கிட்ட ஒரு செடி வைக்க போறோம். இப்பதான் குழி தோண்டிட்டு இருக்காங்க. இப்ப வந்து இந்த தோண்டின இடத்துல வந்து சப்போட்டா கண் வச்சிருக்காங்க. இதுக்கு பக்கத்துல வந்து பப்பாளி இருக்கு, இது வந்து நல்லா காய் பிடிச்சிருச்சு, பட் இப்போதைக்கு சப்போட்டா வராதுங்கிறனால இந்த இடத்துல வச்சுட்டோம். ஆனா வந்து இது நல்லா பெருசாயி காய் பிடிச்சதுன்னா வந்து இந்த பப்பாளி கண்ணை வெட்டணும், ஏன்னா இதோட வேர் வந்து சப்போட்டா வரைக்கும் இருக்கு. அதனால இதோட வேர் இப்படியே பெருசா வந்துட்டு இருந்துச்சுன்னா சப்போட்டா வராது. இது கொஞ்சம் பெருசாகிறப்ப நம்ம பப்பாளி கண்ணை வெட்டிடலாம். இதுதான் வந்து சப்போட்டா. இது வந்து மாங்கன்று. நாங்கள் வந்து எல்லா செடியுமே வந்து அந்த வாய்க்கால்லையே எப்படியோ வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். பட் வந்து செடியெல்லாம் வந்து ஒன்று ஒன்று பெருசாக ஆக வந்து அப்படியே பிரான்ச்சஸ் வாதெல்லாம் வரும், அப்போ வந்து இடம் பத்தாது நெருக்கி நெருக்கி வச்சா. அதனால வந்து இதை வந்து நாங்கள் அந்த சக்கரவள்ளி கிழங்கு பக்கத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு கிட்ட வச்சுருக்கோம். இது வந்து மாங்கன்று, பங்கனப்பள்ளி மாம்பழம். இது வந்து ரோஸ் செடிங்க, பட்டன் ரோஸ். இது ஆக்சுவலி உங்களுக்கு போட்டோக்கு வந்து பிங்க் கலர் மாதிரி தெரியும், பட் இது வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடு. இங்க வந்து மல்லிப்பூ, செவ்வந்தி எல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கு, அதுக்கு பக்கத்துலதான் வந்து இப்ப இந்த ரோஸ் செடி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி ஒரு செடிங்க. இது வந்து அந்த காஞ்ச அந்த விதை விழுந்துச்சுன்னா தானா வந்து அது முளைச்சிட்டே இருக்கும். இந்த கலர் போட்டோம்னா அதே பூ வரும்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து நீங்க ஒயிட் பூல இருந்து விழுகிற விதைய போட்டீங்கன்னா பிங்க் வரும், ரெட் வரும், அந்த மாதிரி என்ன கலர் வேணாலும் வரும். இது எல்லாமே வந்து அந்த மாதிரி செடி தான். இங்க பாருங்க, ஒயிட், பிங்க், ரெட், வயலட், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல வரும். எந்த கலர் போட்டா எந்த கலர் வரும்னு சொல்ல முடியாது. இப்ப இதுல பாருங்க, விதை விழுந்து தானா முளைக்கும், ஆனா முளைக்கிறப்ப வந்து பிங்க் கலர்ல முளைக்காது, வேற ஏதாச்சும் கலர்ல முளைக்கும். அதுதான் வந்து இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி. ஆனா வீட்டு முன்னாடி இருந்தா செம்ம அழகா இருக்குங்க, அதுவா விழுந்து விழுந்து முளைச்சிட்டே இருக்கும். ஆனா ஒரு தடவை பூத்துருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் காஞ்சி போயிரும், அப்புறம் அதோட விதை விழுந்துரும், அதுல இருந்து வேற செடி முளைக்கும், அவ்வளவுதான். இதுதான் இந்த செடி. நாங்க இப்ப இந்த செடி கூட வந்து மஞ்சள் செடி வச்சிருக்கோம். இது வந்து வீட்டு பக்கத்துல வந்து ஒரு 2-3 செடி முளைச்சிருந்துச்சு,
அதுல இருந்து வந்து ஒரு செடி பொறிச்சிட்டு வந்து தோட்டத்துல நட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செடி மட்டும் இந்த பப்பாளி கண்ணு பக்கத்துல நட்டியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து நிறைய செடி இந்த மாதிரி புடுங்கி நட்டினா வராதுன்னு சொல்லுவாங்க. இந்த செடி என்ன ஆகுதுன்னு தெரியல, புடுங்கிட்டு வந்து நட்டியிருக்கோம், பார்க்கலாம் வருதான்னு. இது வந்து மஞ்சாரலி செடிங்க. இப்போ நம்ம இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திடலாம். தண்ணி ஊத்திட்டு வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் நட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வாழைத்தாறு போன டைம் வெட்டினோம் இல்லைங்க, அது வெட்டினது வந்து அந்த வாழைத்தாறுல வந்து நிறைய பக்கன்னு வந்திருக்கு. எப்பயுமே வந்து எல்லா தார்லேயுமே வந்து பக்கன்னு ஒரு 6-7 பக்கன்னு சுற்றியும் வரும். நம்மளுக்கு வந்து போன வீடியோலேயே வந்து ஒரு 8 பக்கன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து அந்த பக்கன்னெல்லாம் வந்து எடுத்து பக்கத்தில் புடுங்கி நட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பக்கன் வந்து இப்படி பக்கம் பக்கமாக வந்து இப்படி நெருங்கி நெருங்கி இருந்தால் வந்து நல்லா தாறு பிடிக்காது, நல்லா காய் காய்க்காது. அதனால வந்து பிடுங்கி பக்கத்தில் நட்டிகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம போய் பார்ப்போம். இந்த வாழைக்கண்ணு தான் வந்து இப்போ பிடுங்கி வச்சுருக்காங்க பக்கத்தில் நட்டுறக்காக. நம்ம அந்த வாழைக்கண்ணு கொண்டு போய் இப்போ நட்டலாம். சக்கரவள்ளி கிழங்கு செடி பக்கத்தில் தான் வந்து இந்த வாழைக்கண்ணு நட்டியிருக்காங்க. இது வந்து ரஸ்தாளி வாழை. இது வந்து என் ஹஸ்பண்டும் அம்மாவும் தான் நட்டிகிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நட்டுறது புடுங்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இன்னைக்கு தான் வந்து மம்முட்டி கடப்பாறையெல்லாம் கையில் பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியா ரஞ்சித்? இப்ப அந்த ரஸ்தாளி வாழை நட்டியாச்சு. இன்னைக்கு நம்ம நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்த எல்லா செடியும் நட்டியாச்சு. அது போக வாழைக்கண்ணும் புடுங்கி நட்டியாச்சு. அப்புறம் அந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த மஞ்சாரலியும் நட்டியாச்சு. இன்னைக்கு எல்லா செடியும் நட்டியாச்சு. சின்ன சின்ன தோட்டத்து வேலைகள்லாம் முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்த செடி எல்லாம் எப்படி நட்டினோம், என்னென்ன செடி வாங்கிட்டு வந்தோம், அப்புறம் குட்டி குட்டி தோட்ட சின்ன சின்ன தோட்ட வேலைகள் செஞ்சது இதெல்லாம் நம்ம வீடியோவில் இன்னைக்கு கவர் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் ஓகேவா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை. அதனால தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. டாடா, பை பை.